ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். நான் அந்த ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தோம்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கோம். இங்கே என்னோடய ஃப்ரெண்டு கார்த்தி அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்குபேட்டர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் தம்பி, ஸோ அதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ நானும் அது என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க வந்தேன். அதில் நிறைய விஷயத்த நானும் பார்த்தேன். ஸோ அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இந்த இன்குபேட்டரை வந்து எப்படி ரெடி பண்ணணும், அதுக்கான ஃப்ரேமு, அதுக்கான டெக்னிக்கல் வைஸான எல்லா ஐடியாஸும் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அதுதான், வாங்க வீடியோக்கு போகலாம். வணக்கம் திரு கார்த்திக். வணக்கம்ங்க. இப்போ நீங்கள் இருக்கிற இடத்தோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் என்ன? சேலம் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது, கிழக்கடைங்கிற ஒரு சேலம் டு ஓமலூர் போகிற வழியில இருக்கு. இப்போ வந்து நீங்கள் ஓனா ஒரு இன்குபேட்டர் ரெடி பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆமாம். இப்போ அந்த இன்குபேட்டருக்கு என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, டெக்னிக்கல் வைஸ் அதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க? நான் இன்குபேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக உடனில் யூஸ் பண்ணியிருக்கேன், பிளைவுட் உடன் பிளைவுட்ல யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடிஷனலாக என்னென்ன மெட்டீரியல் ஆட் பண்ணியிருக்கேன்னா லைட்டு, எக்ஸாஸ்ட் ஃபேனு, ஆட்டோ டில்ட் ஆகிறதுக்கு ஃப்ரேமு, அப்புறம் மிஸ்ட் மேக்கர் இம்யூனிட்டி பர்பஸ்க்காக, அப்புறம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு டிவைஸ். வந்து நீங்க பாக்ஸ் வந்து உட்டன்ல பண்ணிருக்கீங்க, ஏன் நீங்க வேற என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம், நீங்க ஏன் அதை யூஸ் பண்ணாம இதை சூஸ் பண்ணீங்க? வேற என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம்னா காட்டன் பாக்ஸ்ல யூஸ் பண்ணலாம், தெர்மோகோல் பாக்ஸ், ஐஸ் பாக்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் யூஸ் பண்ணலாம், அடுத்து ஸ்டீல் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். உட்டன் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ரேட் வந்து ஆவரேஜா இருக்கும், அதுக்காக மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல்ல வந்து பண்றப்ப காஸ்ட் வைஸ் ஜாஸ்தி இருக்கும். தெர்மோகோல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா காட்டன் பாக்ஸ்லாம் லைஃப் வந்து கம்மியா இருக்கும், அதுக்காக வந்து நான் உட்டன் செலக்ட் பண்ணிருக்கேன். சரி, இப்போ உள்ள வந்து எக்ஸாக்ட் ஃபேன் ஒன்னு செட் பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க. அது என்ன பர்பஸ்க்காக வச்சிருக்கீங்க? அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் ஃபுல்லா ஈவனா வந்து டெம்பரேச்சர் வந்து மெயின்டெயின் பண்றதுக்காக. இப்போ உள்ள வந்து நம்ம ரெண்டு பல்ப் போட்டுருக்கோம். சரி, அந்த பல்ப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அந்த இடத்துல மட்டும் ஹீட் இருக்கும், அது வந்து அந்த பாக்ஸ் ஃபுல்லா ஈவனா ஸ்ப்ரெட் ஆகுறதுக்காக வந்து அந்த ஃபேன் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ உள்ள ஒரு ட்ரே வச்சிருந்தீங்க இல்லையா? ஆமாங்க. அது எதுக்காக, என்ன பர்பஸ்க்காக? அது வந்து முட்டை வந்து பாத்தீங்கன்னா வச்சுட்டு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா திருப்பி விடுறதுக்காக வந்து அந்த ட்ரே வந்து ரெடி பண்ணிருக்கு. உங்களுக்கு அது வந்து கையில கையாளாம இருக்கிறதுக்காக, உங்களுக்கு மேனுவல் பர்பஸ் எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, ஃபுல்லி ஆட்டோமேட்டடா இருக்குங்கிறதுக்காக அந்த ட்ரெயினை வந்து ரெடி பண்ணிருக்கேன். உள்ள வந்து மிஸ்ட் மேக்கர்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணிருந்தீங்களே, அது அது என்னலாம் வேலை செய்யுது? மிஸ்ட் மேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈரப்பதம் வந்து உள்ளே வந்து பாக்ஸ் ஃபுல்லாக ப்ளைனாக பரவுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஈரப்பதம் வந்து என்னென்னா உங்களுக்கு இம்யூனிட்டி வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டையோட நாட்கள் வச்சு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். அது வந்து 70 to 75% இருக்கணும், ஒரு 18 நாள் வரைக்கும், கடைசி 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா 75%-85% இருக்கணும். இந்த பாக்ஸ் மேலே வந்து டிஜிட்டல் கிளாக் டிவைஸ் மாதிரி ஒன்று வச்சுருந்தீங்க, அது என்ன, அது என்ன எதுக்காக? அது வந்து டோட்டல் ஃபுல் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த டிவைஸ் வந்து ஓன் மேக் தான் பண்ணியிருக்கோம் டோட்டலாக நாங்களே. அதில் வந்து என்னென்ன கண்ட்ரோல் பண்ணுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் டில்ட் ஆகுது இல்லைங்களா, அது வந்து 1 hour 1 minute வந்து டில்ட் ஆகிட்டு இருக்கும். ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 30 seconds மட்டும் தான் டில்ட் ஆகும். அப்புறம் லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த டிவைஸு, எக்ஸாஸ்ட் ஃபேன் உள்ளே ஒன்று வச்சுருப்போம் அது ஆன் ஆகிறதுக்கு, இந்த மிஸ்ட் மேக்கர் வந்து ரன் பண்ணுறதுக்கு இம்யூனிட்டி வந்து கண்ட்ரோலாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த பர்டிகுலர் வந்து டெம்பரேச்சருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி வந்து சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் ஆகிறதுக்காக வந்து இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதேமாதிரி இன்குபேட்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி வித்துட்ருக்காங்க, கம்பெனி சைடும் சப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அதுக்கும் நீங்க இப்ப ஓனா வந்து பில்ட் பண்ணிருக்கீங்க, இதுக்கு என்ன டிஃபரண்ட் காட்றீங்க? இந்த ஹேச்சிங் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க எக் வச்சிட்டீங்கனாவே கடைசி வரைக்கும் வந்து நீங்க கையிலேயே தொடக்கூடாது, திறந்து பார்க்க கூடாது, அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் ஆகணும். அதுவே அதுக்காக வந்து இது யூஸ் பண்றோம். இது முட்டை வந்து ஹேச்சிங் வந்து பாத்தீங்கன்னா 21 days ஆகும். அந்த 21 days வந்து பாத்தீங்கன்னா 18 days வரைக்கும் வந்து அந்த ஆட்டோ டில்ட்ல வச்சு நீங்க ஆட்டோமேட்டிக்கா ரன் பண்ணிக்குவோம். மீதி 3 நாள் கடைசி 3 நாள் தான் அந்த ஹேச்சிங் வந்து கொத்தி வெளியில வரது. அந்த 3 நாள் எதுக்காக டில்ட் ஆகக்கூடாதுன்னா, இப்போ கோழி வந்து பார்த்தீங்கன்னா முட்டை பிரிக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், ஒரு இடம் லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணி வச்சிடும். நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் அதை டில்ட் பண்ணியோ பொசிஷன் மாற்றியோ வச்சிங்கன்னா என்ன ஆகுனா, அது கோழி வந்து உங்களுக்கு அந்த லொக்கேஷன் மாறியதுனால கோழி வந்து வெளியில் முட்டையை உடச்சி வெளியில் வராது. அப்போ வெளியில் வராதுனால என்ன, கோழி வந்து இன்பில்டாக உள்ளே வந்து இறந்துடும். அதுக்காக முட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 நாளைக்கு மட்டும் டில்ட்லேருந்து எடுத்து தனியாக நாங்கள் கீழே வச்சிருவோம். இப்போ நீங்கள் இப்போ ரெடி பண்ணிட்டு இருந்த இன்குபேட்டர் பாக்ஸ் வந்து ஒரு சைஸில் இருக்குது, அது என்ன சைஸு, அதில் எத்தனை முட்டை வைக்கலாம்? இது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் 20 to 24 inches வச்சுருப்போம். 20 inches ஹைட்டு, 24 inches அகலம், வித்து 24 inches எல்லாமே இருக்கும். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டில்ட்டில் ஒரு லேயருக்கு வந்து 10 முட்டை அந்த மாதிரி கணக்கில் உங்களுக்கு 60 முட்டை வைக்கலாம், 6 layer இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து இன்குபேட்டர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு டிஃபால்ட் சைஸ் அப்படின்னு சொல்லி எதாவது இருக்குங்களா? இன்குபேட்டருக்குன்னு தனியாக டிஃபால்ட் சைஸ் எதுவும் இல்லைங்க. உங்களுக்கு முட்டை எவ்வளோ கெப்பாசிட்டி வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பெருசாக போகும். அவ்வளோதான், நீங்கள் எந்த அளவுக்கு காம்பாக்டாங்கிறத வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர்லாம் வந்து ஈஸியாக மெயின்டைன் ஆகும். ரொம்ப பெருசாக வச்சுட்டு நீங்கள் அதுக்குள்ளே கம்மி முட்டை வச்சிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் கன்சம்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். நேச்சுரலாக வந்து கோழி வந்து அடகாத்து கொஞ்சம் பிடிக்குது.
இப்போ வந்து ஒரு கோழி அடகாத்து குஞ்சு பொறிக்கிறதுக்கும் ஒரு இன்குபேட்டர் வச்சு குஞ்சு பொறிக்க வைக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் வருது, எதுக்காக எல்லாம் அதை சூஸ் பண்ணுறாங்க இன்குபேட்டர்? இப்போ கோழின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 முட்டை ஒரு 15 முட்டை அந்த ரேஞ்சில் இட்டு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து 100க்கு 50% வந்து மட்டும்தான் வந்து முட்டை வந்து குஞ்சு பறிக்கும். ஆனால் இப்போ இன்குபேட்டர் வச்சிங்கன்னா 100க்கு 90% வந்து உங்களுக்கு குஞ்சு பறிக்கும். அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எல்லா கோழியும் வந்து அடை வச்சு நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு அந்த டைம் வந்து டிலே ஆகும். அப்புறம் கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த 50% இதெல்லாம் வந்து இதாக வரதுனால தான் வந்து நம்ம வந்து தனியாக இன்குபேட்டர் வச்சுக்கிறோம். இன்குபேட்டர் என்னென்னா இப்போ வெளியில் ஒரு சில கோழிங்களாம் அடை வைக்காது. அடை வைக்காத கோழிலாம் கூட நம்ம என்ன பண்ணுறோம், முட்டை எடுத்து இதில் வச்சு இப்போ இது பண்ணிக்கிறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4-5 கோழி தான் வந்து யூஸ் பண்ணிருப்போம். அதனால் வந்து கம்மி முட்டை தான் இடும். அதனால் நம்ம கோழியே போதுமானதாக இருக்கும். இப்போ இன்குபேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நம்ம பண்ணை சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோழி இருக்கும். அதெல்லாம் வந்து ஒவ்வொரு கோழி வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம், இன்குபேட்டரில் நிறையா முட்டையை அடுக்கி வச்சு நம்ம வந்து நிறையா கோழி குஞ்சு பெருக்கி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். முட்டை வந்து குஞ்சு பெருக்கி வைக்கிறதுக்கு என்ன டெம்பரேச்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்? முட்டை குஞ்சு பெருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் நார்மல் ரூம் டெம்பரேச்சரை விட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 37.7%லேருந்து 38 டிகிரி வரைக்கும் இருந்தால் போதும். நமக்கு நார்மல் 37.7 டிகிரியிலிருந்து 38 டிகிரி வரைக்கும் இது வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். இந்த டிகிரிக்குள்ளே கரெக்டாக ஈவனாக மெயின்டைன் ஆகிறதுனால தான் எல்லா கோழி குஞ்சும் பெருக்குது. இதே வந்து வெளியில் கோழி வச்சு பண்ணுறதா இருந்தால் அது வந்து அந்த டிகிரி வந்து மாறி மாறி இருக்கனால ரூம் டெம்பரேச்சர் மாறி மாறி வரதுனால உங்களுக்கு கரெக்டாக வந்து குஞ்சு பெருக்கிறது இல்லை. ஓனா வந்து ஒரு இன்குபேட்டர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கீங்க. ஓகே, இப்போ வந்து நிறைய சப்ளையர்ஸ் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா நீங்கள் கஸ்டமர் சைடு வந்து நீங்கள் அவங்களுக்கு பண்ணி கொடுப்பீங்களா? ஆ, தாராளமாக பண்ணி கொடுக்கலாங்க. அவங்க என்னென்னா அவங்க என்ன முட்டை கெப்பாசிட்டி எவ்வளோ வைக்கிறாங்கன்னு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி தான் செய்ய முடியும். ப்ரீ ஆர்டர் அதாவது முன்னாடி சொல்லி தான் நம்ம ரெடி பண்ண முடியும். எதுவுமே ரெடி ஸ்டாக்ல எதுவும் கிடையாது. அவங்க என்ன ஆர்டர் பேசிஸில் சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு உங்களுக்கு கொடுப்போம். இப்போ நீங்கள் எவ்வளோ ஏரியாக்குனாலும் பண்ணி கொடுப்பீங்க? ஆ, எவ்வளோ கெப்பாசிட்டியில் வேணாலும் பண்ணி கொடுப்போம். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னா இன்குபேட்டர் வேணும்னு நினச்சிங்கனாலும் மாதாவும் சரி இல்லை ஸ்மால் குவான்டிட்டினாலும் சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எதாவது ஆர்டர் பேசிஸில் வேணாலும் ஓகே, இல்லை இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் ஓகே, காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி திரு கார்த்தி. இப்போ இதேமாரி ஒரு இன்குபேட்டர் வந்து ரெடி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கோ இல்லை வந்து இந்தமாரி இன்குபேட்டர் நம்மளுக்கு வேணும் அதை பை பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி. இன்குபேட்டர் எப்படி மேக் பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் எக்யூப்மெண்ட் வேணும், டெக்னிக்கல் வைஸ் அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வேணும், அது எப்படி மேக் பண்ற அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வேற ஒரு டாபிக்கோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து பாக்குற வரைக்கும் சைனிங் அவுட் நந்தா. பஸ்ல போட் அவுட் அவ்வளவுதான், டெலீட் பண்ணிடுவேன். இவ்வளோ நேரம் பண்ணீங்க என்னென்ன கேட்டோம், கொஞ்சம் லாங் வியூ அவங்க ரொம்ப வணக்கம். வணக்கங்க. சரி ஓகே. வணக்கமே இவ்வளோதான். இங்கே பாருங்க. வணக்கம் திரு கார்த்தி. வணக்கம், என் பேர் கார்த்தி. ரெடி பண்ணியிருக்க இந்த இன்குபேட்டர் வந்து உள்ள போய் உட்கார். லைட் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுங்க. பல்ப்பு தாங்க. என்ன கேமரா தாங்க பாக்குறேன். வணக்கம். ஏ, ரெண்டு பொறி தாங்க தின்னேன். இது மட்டும்தான் பாக்கணும். கேமரா பாக்குறத நமக்கு பெரிய பிரச்சனை. கல்யாணத்திலேயே கேமரா சூட்டு தான் நம்மளுக்கு. சேலம் டிஸ்ட்ரிக் சேர்ந்தது. நாமக்கல். சாரி, ஐயோ, நீங்க நாமக்கல் குறுக்கல நாமக்கல்லாம் வருது. சரி ஓகே, நீங்க வணக்கத்தை மட்டும் வச்சுக்கோங்க. நினைக்கிறேன். சோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆன வேற ஒரு வீடியோல வேற